பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரிக்கு இந்த பொங்கல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்திய இளைஞர் திருநாளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று நிறைவுரையை நான் ஆற்றுகிறேன். இளைஞர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக மிக நல்ல நிகழ்ச்சிகள் என இணையதளத்தில் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பொங்கல் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. அதுவும் மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஸ்ரீ அரவிந்தோ அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பாரதியார் அவர்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்துமாக, நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமைந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புதுச்சேரியை பொறுத்த மட்டும் நாம இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை விஞ்ஞான பூர்வமாக அணுகி கொண்டிருக்கிறோம். மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுக் கூடாது, ஆனால் மக்கள் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். உலக சுகாதார மையமே என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வைரஸ் முழுவதுமா நம்ம விட்டு போகாது, இதோட நம்ம வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இதோட வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன? முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். ஆக கொண்டாட்டங்கள் கொண்டாடலாம், ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையா கொண்டாட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாம இந்த பொங்கலும், அது வெட்ட வெளியில எப்பவுமே இந்த வைரஸ் வந்து அதிக மக்கள் கூடுகின்ற இடங்களிலும், க்ளோஸ்டு ரூம்னு சொல்லுவோம்ல, மூடப்பட்ட அறைகளிலும் தான் இது அதிகமாக பரவும். அதனால எல்லாருமே வெட்ட வெளியில முடிஞ்ச அளவிற்கு சமூக இடைவெளியோட நல்ல காற்றோட்டமான இடங்கள்ல பொங்கலை கொண்டாட வேண்டும். அப்படிதான் பொங்கல் கொண்டாடணும், அதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னது. ஆனா நாம அறைக்குள்ள கொண்டாடி பழகிட்டோம். அறைக்குள்ள கொண்டாடாம வெளியே வந்து காற்றோட்டமா நல்ல இடைவெளி விட்டு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்றும், வழிபாட்டு தலங்களுக்கு வருபவர்கள் கூட முன்னெச்சரிக்கையாக சமூக இடைவெளியோடு நீங்கள் இறைவனை கும்பிட வேண்டும் என்றும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம கொண்டாட்டங்கள் இருக்கலாம், அது திண்டாட்டமாக மாறிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அரசாங்கம் தான் எல்லாம் போடணும்னு இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன், ஊரடங்கு போட்டு நாம அடங்கி போவதை விட கரோனாவை எப்படி அடக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த 15-18 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி கொடுத்ததற்கு நான் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் 2 நாள்ல புதுச்சேரியில 15-18 வயது உள்ள குழந்தைகளுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டு விடும். அதே மாதிரி வெகு விரைவாக முதல் டோஸ் 100% நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 90% நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதனால மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதான் நமது குறிக்கோளாக இருக்கும். இல்ல, தமிழகத்துல ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு கூட்டத்தை கட்டுப்படுத்தி நம்ம கொண்டாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் இது பொங்கல் திருவிழா, மக்களோடு உணர்வுகளோடு உண்டானது. அதனால் வழிபாட்டு தலங்கள் கூட ஒரு எச்சரிக்கையாக நல்ல இடைவெளி விட்டு வழிபாட்டு தலங்களுக்கு வரலாம் அப்படின்னு மக்கள், இப்போ நான் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போனேன், மக்கள் முகக்கவசம் அணிந்து நல்ல இடைவெளி விட்டு தான் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ மக்களே இப்போ உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அரசாங்கம் மக்களோடு உணர்வுகளோடு இயைந்து பணியாற்ற வேண்டும் என்பதான் புதுச்சேரியில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நான் நம்ம மாநிலத்தை பற்றி தான் சொல்ல முடியும், மற்ற மாநிலத்தை பற்றி நான் சொல்ல முடியாது. கடற்கரைகளில் வந்து மக்கள் கூடுவது இல்லை, நாம் ஏற்கனவே மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. காணும் பொங்கல் நம்ம உறவினர்களை காணும் பொங்கலாக இருக்கணுமே தவிர, கொரோனாவை காணும் பொங்கலாக இருந்துடக்கூடாது. உறவினர்களின் உறவு கொண்டாடும் பொங்கலாக இருக்க வேண்டுமே தவிர, வைரஸோடு உறவு கொண்டாடும் பொங்கலாக இருந்துவிடக் கூடாது. ஆக அரசாங்கமும் அதிகாரிகளும் மருத்துவர்களும் மறுபடியும் சொல்லலாமே தவிர, இதை கடைபிடிக்க வேண்டியது மக்கள். அதனால மக்கள் தன்னிலை உணர்ந்து இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு புதுச்சேரியில மண்பாண்ட தொழிலாளர்களை போய் பார்த்தேன். அதனால்தான் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன், மண்பாண்டம் ஒன்று வாங்கி அதுல பொங்கல் வைங்க. ஏன்னா இப்பெல்லாம் குக்கர் பொங்கலா மாறி கொண்டு இருக்கிறது, நீங்க மண்பாண்டத்துல வைங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் முறுக்கு அதிரசம் பானையில போட்டு நம்ம கொடுத்தோம். ஏனென்றால் மண்பாண்ட தொழிலாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று. ஆக எல்லோருமே இப்ப அதனாலதான் நம்ம பாரத பிரதமர் ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல வோக்கல் ஃபார் லோக்கல், என் நாட்டுல நாங்க தயாரித்த உணவு முறைகளையும் பயன்படுத்தும் பொழுது கரோனா போன்றவற்றை எதிர்க்கும் சக்தி நமக்கு வருகிறது. அதையும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சத்தான உணவு உண்ணுங்க. என்ன பொறுத்த மட்டும் வாழ்வாதாரத்தை பாதிக்க கூடாது என்பதற்காக தான் புதுச்சேரியில சில தளர்வுகளை நாம கொடுக்கறோம். ஏன்னா முற்றிலுமாக கடவுடைப்பு கடவுடைப்புன்னு போகும்போது அவங்க சத்தான உணவு சாப்பிடுறது கூட
தடுக்கப்படுகிறது. அதனால அவங்க எல்லாருமே எதிர்ப்பு சக்தியோட மகிழ்ச்சியா பொருளாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்தேன். நேற்று அவர் புதுச்சேரியில் எடுத்து வரும் நடவடிக்கைகள், தடுப்பூசி நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் விரிவாக பாராட்டினார்கள். இன்னும் சில ஆலோசனைகளை பெற்று வந்து ஆனால் எல்லா விதத்திலும் புதுச்சேரி மக்களுக்கான சேவையை, ஒரு மருத்துவ சேவையை ஒரு தடுப்பு உணர்ச்சியோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயலாற்றி கொண்டிருக்கோம். நன்றி.